அன்பு மலலை செல்வங்களுக்கு எனது அருமையான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பாடல் என்ன பார்க்க போகிறோம் தமிழ் பாடல் தமிழ் பாடலில் ஒரு மாரலை தான் கற்றுக்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி மாறல் பாட பாட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மாறல்னால் என்னப்பா நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறது தான் மாறல் சரியா அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நூல்கிற பாட்டை பார்க்க போகிறோம் போலாமா உள்ள போலாமா வாங்க நீதி நூல் கற்றது ஒழுகு காலம் அழியல் கீழோர்க்கு அஞ்சேல் குன்றன நிமிர்ந்த நெல் கூடி தொழில்சை கெடுப்பது சோர்வு இதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இந்த ரைமை படிக்க போகிறோம் போகிறோம் கேட்க போகிறோம் பொலமாக பாருங்கள் இந்த நீதி நூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவரும் என்னது ஒரு ஒரு மிகச்சிறந்த அற்புதமான எழுத்தாளர்னு சொல்லலாம் சரிங்களா எழுத்தாளர் தான் அவர் நிறைய சாதிச்சிட்டார் அவர் அவர் யார் அப்படின்னா திருக்குறளை எழுதினவர் யாருன்னு தெரியுமாப்பா யாருப்பா திருவள்ளுவர் யாரு திருவள்ளுவர் இன்றைக்கி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய திருக்குறள் எழுதியிருக்காரு அது மொத்தம் எத்தனை திருக்குறளை எழுதியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதியிருக்காரு எத்தனை குரல் எழுதியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்று முப்பது குரல் எழுதியருக்கார் சரியா அவர் நிறைய நிறைய திருக்குறளை எழுதியிருக்காரு இல்லையா அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன மாறலை நம்ம தெரிஞ்சுக்குவோம் சின்ன ஒரு மாறலை அவருக்கிட்ட என்ன மாறல்னால் உங்களுக்கு இப்போ தேவையானது தான் இது கண்டிப்பாக யூஸ் உங்களுக்கு இந்த மாறல் கண்டிப்பாக தேவை உங்கள் மம்மி ஃபுட்டு கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க அதை நீ என்ன பண்ணுவேன் மம்மி பிளேட்டில் போட்டு கொடுத்தாங்கன்னா ஸ்பில் பண்ணி சாப்பிடுவேன் ஸ்பில் பண்ணுறதுனா என்னது இறைப்ப இல்லையா இறைச்சிக்கிட்டே சாப்பிடுவீங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுப்பா காடு நம்மளை பனிஷ் பண்ணிடுவார் ரைஸ் எல்லாம் இறைக்கவே கூடாது ஸ்பில் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரைஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது ரைஸை ஸ்பில் பண்ணக்கூடாது அதுக்காக தான் மிஸ்ஸு இந்த ஒரு மாறலை சொல்கிறேன் ஓகேவா இந்த திருக்குறளை எழுதுனவர் இருக்கார் இல்லையா திருவள்ளுவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா சாப்பிடும்போது அவர் பக்கத்தில் கோக்கனட்டு ஷெல் கோக்கனட் ஷெல்னால் என்னென்னு தெரியுமாப்பா மம்மி தேங்காய் துருவிட்டு அந்த ஓடு வச்சுருப்பாங்க இல்லையா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் என்ன பண்ணுவாருன்னா தண்ணி வச்சுக்குவார் இந்த பக்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவார் நீடில் வச்சுக்குவார் நீடில்னா ஊசி நீடில்னா என்னது ஊசி அவர் என்ன பண்ணுவார்னா சாப்பிடும்போது ஒரு பருக்க ரைஸ் கீழே ஸ்பில்லானா கூட அவர் அந்த நீடில்னால் குத்தி அந்த தண்ணியில் கழுவிட்டு திரும்ப சாப்பிடுவாராம் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு திரு திருவள்ளுவர் ஒரு பருக்க சாதத்தை கூட அவர் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருக்காரு ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அவர் மாதிரி ஒரு ரைஸை கூட ஸ்பில் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் ஓகேவா அவர் கீழே விழுகிற அந்த ஒரு பருக்க சாதத்தை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் நீடில்னால் குத்தி அந்த கோகோனட் ஷெல்லில் வாட்ரு வச்சுருக்காரு தண்ணி அதில் கழுவிட்டு சாப்பிட்ருக்காரு ஸோ நம்மளும் அவரை மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைஸை யாரும் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது ஸ்பில் பண்ணக்கூடாது ஓகேவா சரி இப்போது அந்த திருவள்ளுவர் எழுதுன ஒரு திருக்குறளை சொல்கிறேன் ஓகேவா அது எதுக்காகன்றது அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஓகேவா எதுக்கு இந்த திருக்குறளை மிஸ்ஸு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க மிஸ்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன்ல இப்போ கேளுங்க கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னென்னா நம்ம படித்ததை கற்றுக்கிட்டதை ஓகேவா மிஸ்ஸு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அந்த படித்ததை தேவைப்படும் இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டான முறையில் சரியா தேவைப்படுற இடத்துல நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும் அதை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும் வெளிப்படுத்தணும் ஓகேவா அதுதான் அந்த குரலுக்கு உண்டான மீனிங் இப்போது நம்ம பார்க்க போகிறது எதுக்காக நான் அந்த குரலை சொன்னேன்னா நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த நீதி ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க கற்றது ஒழுகு கட்டுறது ஒழுகு ஓகேவா அதுக்காக தான் சொன்னேன் இப்போ பாருங்கள் நீதி நூல்கள் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாரதியார் பாரதியார் நிறைய அவரும் எழுதியிருக்காரு பாட்டெல்லாம் ஓகேவா அதில் பார்த்திங்கன்னா புதிய ஆத்திச்சுடி இந்த மாதிரி இதில் நிறைய மிஸ்ஸுங்க உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் இவர் தான் பாரதியார் இவர் தான் யாருப்பா பாரதியார் இவர் நிறைய பாட்டு எழுதுவார்ப்பா நிறைய கவிதைகள் எழுதுவார் நிறைய பாட்டெல்லாம் சூப்பர் சூப்பராக எழுதியிருக்காரு உங்களுக்கு பின்னாடி வரும் மிஸ்ஸு சொல்லுமே ஓகேவா அதில் உங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு அது டூ லைன்ஸ் பாடி காட்டுறேன் ஓடி பாப்பா நீ பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்காரு ஓகேவா குழந்தைகளுக்காகவே நிறைய இவர் பாட்டு எழுதியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா நிறைய கவிதைகள் எழுதுவார் நிறைய பாட்டெல்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு அவரோட பாட்டை நீங்கள் இந்த இப்போ மம்மி செல்லு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க போய் யூடியூபுக்குள்ளே போய் வேஸ்ட்டாக பொம்மை சேனல்லாம் பார்ப்பேன் அது இல்லாமல் மம்மிகிட்ட சொல்லி பாரதியார் பாட்டு வச்சுத்தாங்க மம்மி நான் கேட்குறேன்னு சொல்லி அதை கேட்கலாம் அந்த டயத்தில் அவர் பாட்டை கேட்டேன்னா காதுக்கு இனிமையாக இருக்கும் சரியா கேட்க கேட்க எப்படி இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கலாம் சரிங்களா சரிப்பா இந்த பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய பாட்டு எழுதியிருக்கார் எல்லாமே நூல் கதைகள் தான் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கறதுல கட்டுறது ஒழுகு நம்ம கற்றுக்கிறத மெச சொல்லித்தரதை நீங்கள்லாம் இப்போ கற்றுக்குறீங்க இல்லையா மிஸ்ஸு என்னென்ன இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீ இப்போ நீ அன்னன்னைக்கு பாடத்தை கரெக்டாக படிச்சுட்டு வந்த அப்படின்னா மிஸ்ஸு நாளைக்கே உங்களுக்கு எக்ஸாம்னு சொன்னால் கூட நீ என்ன பண்ணலாம் பயப்படாமல் எழுதலாம் சரியா ஓகேவா அன்னன்னைக்கு நம்ம ப சொல்கிறத கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வரும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்ல இப்போ மம்மி இப்போ இந்த வீடியோ பார்த்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு நீங்களும் மம்மி சொல்லித்தரும்போது எழுதணும் இப்போதைக்கு வீட்டில் இருக்கீங்க ஓகேவா ஸ்கூல் வந்துட்டா மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருவோம் மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறத நீ அண்ணன்னைக்கு ஆனா ஆவனா எல்லாமே போட்டனா ஏபிசிடி ஃபுல்லாக படிச்சிட்டேனா நீ எக்ஸாம் வரும்போது என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஓகேவா எக்ஸாம் வரும்போது நீ பயப்படாமல் நீ என்ன பண்ணலாம் டக்கு 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 டக்குன்னு எழுதிட்டே வந்துடலாம் சரியா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண வேணும் அன்னன்னைக்கு கிளாஸில் மிஸ் என்ன சொல்லித்தராங்களோ அதை நம்ம வீடியோவை பார்த்து என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் கட்டுறது ஒழுகு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாம் டயத்தில் அதை போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யாருக்கும் எந்த பயமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாமை எழுதிடலாம் சரியாப்பா ஓகேவா அடுத்து போகலாங்களா பாருங்கள் காலம் அழியியல் காலம் அழியியல் கா நேரத்தை டயத்தை என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ மார்னிங் ஏந்திரிக்கிற அப்படின்னா என்ன பண்ணணும் மார்னிங் கொஞ்சம் நேரம் படிக்கணும் அப்புறம் நீ என்ன பண்ணலாம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்புறம் ச பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம் ஏதாவது ட்ராயிங் பண்ணலாம் கலர் வேறு ஏதாவது ஸ்டோரி கேட்கலாம் நல்ல நல்ல ஸ்டோரியாக கேட்கணும் அதுக்காக போயிட்டு இந்த மோட்டு பட்டில் பார்க்குறது அப்புறம் என்ன என்ன பார்ப்பீங்க வருத்தப்படாத கரடி சங்கம் பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்க தேவையே இல்லைப்பா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரைம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதை பார்க்கலாம் நீங்கள் அல்லது மம்மி தரும்போது செல்லை கொடுத்து உங்களை வீடியோ பாருங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் மிஸ்ஸு சொல்கிற ரைம்ஸ் எல்லாம் கேட்கலாம் அந்த டயத்தில் போய் மம்மி ஒன்று வச்சு தருவாங்க நீங்கள் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்கிட்ட திட்டு தான் வாங்குவீங்க சரியா அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா இந்த டைமில் மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதை நீ யூஸ் பண்ணிக்கணும் கேட்கணும் இப்போ போய் மார்னிங் எழுந்த உடனே போய் ப்ரஷ் பண்ணிட்டானா அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணிடணும் ப்ரஷ் பண்ணிடணும் ஸ்கூலுக்கு இந்த டைம் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான டயத்தில் ஸ்கூலுக்கு வரணும் ஒவ்வொரு நாளும் லீவ் போடக்கூடாது லீவ் போட்டோன்னா அன்னைக்கு படிக்கிற பாடம் என்ன ஆயிரும் வேஸ்ட் ஆகிரும் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமானது இப்போ எல்லாம் நாள் சீக்கிரம் ஓடிக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ தான் எல்லாம் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அதுங்காட்டி நீங்கள்லாம் யூகேஜி போகிறீங்க எங்கே போக போகிறீங்க யூகேஜி போகிறீங்க யூகேஜி போகணுன்னா நம்ம என்ன பண்ணோம் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் படித்தாதான் எக்ஸாம் எழுத முடியும் எக்ஸாம் எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் யூகேஜி போக முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் கீழோர்க்கு அஞ்சேல் கீழோர்க்கு அஞ்சேல்னால் என்னது யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது அஞ்சேல்னால் என்னது பயப்படக்கூடாது சரியா யாருக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படவே கூடாது தவறு செய்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும் பயப்படணும் தவறு ஏன் செய்கிற தவறே செய்யக்கூடாது தவறு செய்யாமல் நம்ம இருந்தோன்னா யாருக்குமே பயப்படாமல் துணிச்சலாக நிற்கலாம் இப்போ நீ போய் எதாவது மம்மி ஒன்று வந்து எதாவது சொல்கிறாங்க ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ அதை ஏதாவது செய்யாமல் இருக்க அல்லது மம்மி வந்து உன்ட்ட சா கடைக்கு போய் இந்த திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ சாக்லேட் வந்துட்டேனா மம்மி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்க இதே மம்மி சொன்ன திங்ஸை நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேனா மம்மி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நீ ஆனால் சாக்லேட் வாங்கி தெரியாமல் சாப்பிட்டுட்டேனா என்ன பண்ணுவாங்க மம்மி திட்டுவாங்க இல்லையா திட்டுவாங்களா இல்லையாப்பா எஸ் ஆனால் நீ இதே மம்மி சொல்கிறத கேட்டு குட் பாயை ஒபே பண்ணனா மம்மி என்ன பண்ண மாட்டாங்க திட்டமாட்டாங்க ஓகேவா ஒன்று வெரி குட் பாய்ன்னு சொல்லுவாங்க நீ மம்மிக்கு பயப்பட தேவையே இல்லை சரியா யாருக்கும் நம்ம தவறு செஞ்சால் தான் பயப்படணும் தவறு செய்யலைன்னா என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது ஓகேவா அதான் கீழோருக்கு அஞ்சல்னா யாருக்கும் நம்ம பயப்படவே கூடாது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குன்றன நிமிர்ந்து நெல் குன்றன நிமிர்ந்து நெல் நம்ம அம்மா தரது என்னது சொல்லி தருவாங்க ஏ எங்கேயும் போய் நீ எதுலேயுமே தைரியமாக பார்ட்டிசிபே இப்போ ஒரு காம்படிஷனே வைக்கிறாங்க அப்படின்னா இல்லை ஒருத்தங்கள்ட்ட உன்னை வந்து வந் என்ன சொல்கிறாங்க வீட்டுக்கு வரவங்கள்ட்ட யார்கிட்டையா அது பேசு அப்படின்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தைரியமாக பேசணும் அவங்கக்கிட்ட தப்பு சரியோ என்ன பண்ணணும் தவறோ சரியோ நீ கரெக்டாக பேசணும் அவங்க கேட்குற கொஷினுக்கு உனக்கு தெரிஞ்ச ஆன்சரை பண்ணணும் சரியா அது அதை விட்டுட்டு ஐயோ தெரியுமோ நம்ம சொல்கிறது தப்பாக இருக்குமோ ரைட்டாக இருக்குமோ நம்ம என்ன பண்ணக்கூடாது பயந்து 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 நிற்கவே கூடாது சரியா அது மாதிரி இருந்தோனாலே நம்ம என்னைக்கு என்ன ஆக மாட்டோம் சக்ஸஸ் ஆக மாட்டோம் இப்போ உன்னை வந்து இப்போ காம்படிஷன் வைக்கிறோம் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நீ ஓடணும் ஐயோ ஓடனா விழுந்துருவோமோ விழுந்துருவோமோன்னு பயத்தில் நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னைக்குமே ஜெயிக்கவே முடியாது பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் வேகமாக ஓடணும் சரியா அப்படி ஓடணும் அப்படி நம்ம ஓடணும்னு நினச்சிட்டோம்னாலே போதும் நம்ம கண்டிப்பாக என்ன ஆயிடுவோம் ப்ரைஸ் வாங்கிடுவோம் நம்ம போ ஓடனா விழுந்துருவோமோ நான் ஓட ஓடமாட்டே விழுந்துருவேன் அப்படின்னு நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் நான் ஓடுவேன் மிஸ் நான் ஓடுவேன் அப்படின்லாம் ஜெயிக்க ஓடணுன்னா கண்டிப்பாக நீ ப்ரைஸ் வாங்கிடுவேன் அதை தான் என்ன சொல்கிறாங்க குன்றனை நிமிர்ந்த நெல் எதுலேயுமே பயப்படாமல் என்ன பண்ணணும் பா செய்யணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் கூடி தொழில் செய் கூடித்தொில் செய் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா அதில் நிறைய பேர் செஞ்சாதான் அந்த விளையாட்டு எப்படி இருக்கும் அந்த விளையாட்டு எப்படிப்பா இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்தால் தான் அது ரன்னிங் ரேஸே நீ மட்டும் ஓடுனா அது பேர் என்னது அதுக்கு பேர் ரேஸாப்பா அதுக்கு பேர் காம்படிஷனா கிடையாது ஒருத்தர் மட்டும் விளையாண்டா அது விளையாட்டு கிடையாது போட்டி கிடையாது நிறைய பேர் சேர்ந்து விளையாண்டாதான் அதுக்கு பேர் என்னது போட்டி ஓகேவா இப்போ அதே மாதிரியே இப்போ நம்ம யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் நீ மட்டும் தனியாக தனியாக போய் உக்காந்துட்டு இருந்தானா எப்படி இருப்ப எந்த ஒரு வேலையும் செய்கிறோம் அப்படின்னா அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணுற நீ படிக்கணும் டியூஷன் போகணும் அப்படின்னா நீ மட்டும் அந்த இடத்துல இருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது எல்லாரோடையும் சேர்ந்து ஒற்றுமையாக செஞ்சோம்னா என்ன பண்ணலாம் ஜெயிச்சிடலாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு வண்டி வந்து ஒரு சைக்கிள் நீ ஓட்டிகிட்டு போகிற சைக்கிளே ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த சைக்கிளை ஒன்னால் மட்டும் என்ன பண்ண முடியாது தூக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் இதே ஒரு நாலு பேர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் ஈஸியாக தூக்கிடலாம் இல்லையா இப்போ பார்த்தன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஈஸியாக சொல்ல போனோன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று ஒரு மம்மி வந்து ஒன்று பெரிய திங்ஸாக எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஒரு பெரிய பேசின ஏதோ ஒன்று திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா நீ சின்ன பையன் இல்லையா அதை போய் ஒன்னால் எடுக்க முடியும்னா சீக்கிரம் எடுக்க முடியாது ஒரு பெரிய வெயிட்டாக எதாவது பொருள் கொடுத்து மம்மி எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்கன்னா அதை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ எல்லோரும் சேர்ந்து தூக்கினா எப்படி தூக்கலாம் ஈஸியாக தூக்கிடலாம் இல்லையா அதுக்கு தான் எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணோம் சேர்ந்து செயல்பம் செய்யணும் அதான் கூடி தொழில் செய் அடுத்து பாருங்கள் கெடுப்பது சோர்வு கெடுப்பது சோர்வுனா என்னப்பா கெடுப்பது சோர்வுனா என்ன ஒரு ஒரு உச்சா உனக்கு வந்து ஒரு ஒரு நீ நல்ல எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்ன வாய்ப்பு இப்போ மெஸ்ஸு வீடியோவில் நிறைய கிளாஸ் சொல்லித்தரோம் ஸ்டெப் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி வீடியோவாக சூப்பராக மிஸ்ஸு என்ன பண்ணுறேன் எழுதி காட்டுறேன் இதை பார்த்து நீ ப்ராக்டிஸ் பண்ணால என்ன ஆயிடலாம் என்ன ஆயிடலாம் சக்ஸஸ் ஆயிடலாம் அதுதான் சொல்கிறாங்க உன்னை நோக்கி ஒரு வெற்றி வருதுன்னா அதை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் இப்போது நீ வீட்டில் இருக்க மிஸ் எல்லாம் ஸ்கூலில் இருக்கும் ஸ்கூலே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்ஸு காம்படிஷனே வைக்காமல் இருந்தோம்னா உனக்கு ப்ரைஸ் கிடைக்குமா இப்போது மிஸ்ஸு பாருங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கீங்க நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு வரோம் நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே ப்ரைஸ் வாங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் காம்படிஷன் நிறைய வச்சுட்ருக்கோம்ப்பா உங்களுக்கு இப்போ டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜூன் ஜனவரி மந்த்து கொடுத்துருந்தாங்க ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோடு முடிஞ்சிரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஃபிப்ரவரி பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் ஓரல் சொல்லலை ஓரல் பண்ணலையோ அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணலையோ ட்ராயிங் பண்ணலையோ ஹேண்ட் ரைட்டிங் பண்ணலையோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கெல்லாம் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பாருங்கள் ஓகேவாப்பா நீங்கள்லாம் ஏன் செய்யணும்னு உட்காந்துட்ருக்காத ப்ரைஸ் வேணுமா வேணாமா உங்களுக்கெல்லாம் எல்கேஜி நிறைய ப்ரைஸ் வாங்கணும் தானே அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் வரைக்கும் டேட் இருக்குது எல்லோரும் நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வாங்கிறதுக்கு என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சரியாப்பா ஓகே இதில் அதுதான் சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா நீதி நூலில் பார்த்துட்டிங்களா ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் பார்த்துட்டிங்களா மிஸ்ஸு சொல்லியிருக்கேன் அதை எல்லோரும் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேளுங்க கேட்டிங்கனாலே புரியும் ஓகேங்களா சரி பாருங்கப்பா நீதி நூல் கட்டுறது ஒழுகு காலம் அியில் கீழோர்க்கு அஞ்சில் குன்றன நிமிர்ந்த நெல் கூடி தொழில் செய் கெடுப்பது சோர்வு ஓகேவா இதை பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு என்னமாதான் இருக்கும் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சு படிச்சிட்டோன்னா ஈஸியாக மைண்டில் செட் ஆயிரும் அதுக்காக தான் மிஸ்ஸு ஒவ்வொரு லைனுக்கும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு ஹியர் பண்ணுங்கள் கேளுங்கள் வீடியோவை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா கேட்காமல் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் புரியாது வீடியோவை கேட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கணும் எல்கேஜி நீங்கள்லாம் யூகேஜி போகிறீங்க ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்